எல்லோருக்கும் வணக்கம். கேட்பரி டைரிமின் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸி. ஜாலியாக பேசுங்க, எந்த விஷயத்தையும் நம்ம பேசி சரி பண்ணலாம். ஏன்னா நமக்கு நல்லா பேச வரும். சில பேர் பார்த்தா எப்போ வாய முடிவானே தெரியாது, லோடலோடனு பேசுவாங்க. நமக்கு நல்லா பேச வர்றதால பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துக்கலாம். அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அண்ணன் தங்கி, மாமா மச்சன், புருஷன் பொண்டாட்டி, காதலன் காதலி, யார் பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிடலாம். இன்றைக்கி டாக்கெட் ஈஸியுடைய ரூல்ஸ் என்னென்னா, சில பேர் ஃபாரின் போயிட்டுருவான். வந்தவொன்னே இதெல்லாம் ஊரையா, அந்த ஊர் எப்படி திரும்பது, அப்படி இப்படின்வான். சேம் சைட் கோல் அடிக்கிற மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. நம்ம ஊர் நம்ம ஊர் தான், நம்ம பாயிண்ட் நம்ம பாயிண்ட் தான், நம்ம பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக வச்சு பேசணும். இன்றைக்கி டாக்கெட் ஈஸியில் என்ன புகார்னு பார்ப்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ரேணுகா. என்ன பண்ணுறீங்க? டென்த்து படிக்கிறேன். டென்த்து படிக்கிறீங்க, அது என்ன ராகமா? மியூசிக் படிக்கிறீங்களா? அது ராகமா சொல்லிட்டீங்க. வீட்டில் யாராரு? நான், அப்பா, தங்கச்சி, அம்மா. சரி, யார் மேலே கம்ப்ளைண்ட்? எங்கள் மாமா. மாமா, மாமானா எப்படி அவர் மாமா? எங்கள் அம்மாவுடைய அண்ணன். அம்மாவுடைய அண்ணன். மாமாவுக்கு பசங்க இருக்காங்களா? இருக்காங்களே. என்ன பண்ணுறா? சரண், சரண்யா. உங்கள் பேரு? சரண். சரண்யா. சரண்யா பொண்ணு, சரண்யா சரண். சரண் வந்து பையன், அவன் செவன்த் படிக்கிறான். சரண்யா வந்து எயித்து. நீங்கள் டென்த்து படிக்கிறீங்க, அவன் செவன்த் தான் படிக்கிறான். கணக்கு தான் உதைக்குது. பரவாயில்ல, எப்படியோ கணக்கு பண்ணி பார்த்தா நாங்கள் மேட்ச் பண்ணிக்கிறோம் அதை. ஏனுக்கா, நான் இவ்வளோ எதிர்பார்க்கல உங்ககிட்ட. வேற யார் சொந்தத்தில் உங்களுக்கு பிடிக்கும்? மாமாவை பிடிக்கும். மாமாவை பிடிக்கும். மாமாவை பிடிக்கும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கீங்க? அவர் எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிறாரு, திட்டுறாரு என் முன்னாடியே. மச்சான் கூட உரிமை இல்லாமல் ஓவராக பேசுகிறாரு, வாடா போடான்ட்டு. யார் மச்சான்? ஏன் மாமா மச்சான்? அப்பா வயசு கூடவா மாமா கூடவா? மாமாக்கு தான் கூட. மரியாதை கொடுக்கணும்ல மச்சானுக்கு. மச்சானுக்கு என்னத்த மரியாதை இருக்குது? மாமா மச்சான் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் என் முன்னாடி எங்கள் அப்பா மட சாம்பிராணி அப்படி திட்டுறாரு. இருக்கிறதால சொல்ல முடியும். எங்கள் அப்பா பாருங்க, அப்படியே தெரியுது. எங்கள் அப்பா பாருங்க. யாருமே பார்த்தா எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுமா. எங்கள் அப்பா பால் வடிகிற மூஞ்சி. எங்கள் அப்பா பால் வடிகிற மூஞ்சி. அவர் தலையில தான் பால் வடிகிற மாதிரி இருக்கு. வித்தியாசமா இருக்கட்டும். என்னங்க ஒரு டைரக்டர் கூட நிப்பாட்டாச்சு? என்ன இப்போ பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை, இப்போ தனியாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டுருக்கேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அப்படியா? வீட்டில் யாராவது? நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய ரெண்டு பிள்ளைகள். பசங்க என்ன உங்கள் பேச்சு கேட்குறாங்களா? கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாது சார் கேட்குறீங்க. பதில் அடிச்சு சார் எனக்கு. சரி, இப்போ தங்கச்சி பொண்ணு பிறந்த உடனே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? உண்மையிலேயே அவள் வந்து அவள் பிறந்த உடனே அவள் பெரிய கலெக்டர் ஆவான்ற ஃபீல் பண்ணிருந்தேன். பிறந்த உடனே நீங்கள் கலெக்டர் ஆவான்னு? இல்லை 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 இல்லை, இப்போ என்னென்னா அப்போதுலேருந்து எனக்கு அந்த ஒரு அவளை கலெக்டராகி பார்க்கணும், தங்கச்சி பொண்ணு அப்படின்னு. ஏன்னா எனக்கு மற்ற அக்கா தங்கச்சியை விட இந்த தங்கச்சி பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? படிக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சோம். எப்போ எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு படிக்கணுன்றதுலேயே கான்செப்ட் பண்ணிட்டு இருப்பாள். எப்போ போனாலும் படிப்பை பற்றி தான் பேசுவாள். அதனால நான் சின்ன வயசுல பரவாயில்ல, உன கலெக்ட் ஆகி பாக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா உனக்கு அந்த இது இருக்கு. ஆனா உங்க அப்பா தான் உன்னை வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணன்றான். எந்த நேரம் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுல இருக்க மாட்டேன்றான். அந்த பொண்ணு அவர் கலெக்ட் ஆகணும்ன்ற இல்ல, என்னன்னா கூட இருந்து பசங்களுக்கு என்ன தேவைன்றது கூட இருந்து பண்ண, அதாவது வெளியே இருந்து நான் காசை கொடுத்துட்டேன்பா நீ பாத்துங்கப்பான்றதெல்லாம் இல்ல. இப்ப நமக்கு வந்து ஃபேமிலி இருக்கு, நம்ம வேற தொழில் சார்ந்து இருந்தா கூட குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்கணும். அந்த நேரத்தை ஒதுக்கிறதே கிடையாது. எந்த நேரம் போனாலும் வீட்டுல ஆள் இருக்கிறது இல்ல. போன் அடிச்சாலும் அவர் பிஸியும்தான் வரும், வேலையா இருக்காரு. ஆமா, எந்த நேரம் போனாலும் ஒரு மனுஷன் வேலையை பாக்குறாரு. வேலை பாக்குறாருன்னா நமக்கு குடும்பம்ன்றது கண்டிப்பா, அதை கண்டிப்பா நேரம் ஒதுக்கணும். அது நேரம் ஒதுக்காது அப்புறம் நீ என்னதான் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன்? அதனால நான் போகும்போது எனக்கு கடுப்பாகும், அதனாலே திட்டுவேன் நான்.
அவர்கிட்ட பிடிக்காது, கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிடிக்காது, எங்க அப்பா திட்டுறதா? இப்ப கூட உங்க முன்னாடி பாத்தீங்களா சார், எப்படி வாடா போடான்றாரு. யாரு முன்னாடி சொல்லலாம்? முன்னாடி இப்ப என்ன பண்ண, வாங்க ஐயா போங்க பேசுமா அப்படின்னு மச்சான் ஒரு மரியாதை கொடுத்தா ஓகே. மச்சான் தானே கொடுக்க முடியும் அவன் இவன் யாரு முன்னாடி இப்ப கூட சொன்னாரு பாருங்க சார், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அது அப்பாவுக்கு பிடிக்குதுல? அப்பாவுக்கும் பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, உறவு முறையில் வந்து பெருசாக மரியாதைலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அந்த விஷயம் வச்சுக்கோ, கம்ப்ளைண்ட் வாடா போடான்னு கூப்பிட்றாரு. வேற என்ன? அப்புறம் வீட்டுக்கு வராதான் சார் பேர், ஒன்று கூட வாங்கிட்டு வந்து தந்தது இல்லை. இது நோட்டபிள் பாயிண்ட். வீட்டுக்கு வெட்டிக்கிட்டு வந்து நல்லா வக்கனையா உக்காந்து சாப்பிட்டுட்டு போறாரு. எங்களுக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வந்து தந்தது இல்லை சார். ஒன்றும் வாங்கிட்டு வந்தது? ஏங்க, ஒரு தங்கச்சி பொண்ணு என்னமோ, நீங்கள் பாசம் மலர் மாதிரி பயங்கர ஃபீல் பண்ணிட்டு, நான் வந்து என் தங்கி ஆசை மகளை என்ன மாதிரி பாடுற மாதிரிட்டு ஒன்றுமே வாங்கிட்டு வராமல் வந்தால் என்ன அர்த்தம் சார்? அதாவது நான் வந்து வீட்டுக்கு ஒரு நாளை ஒரு நாளைக்கு 4-5 தடவை போயிட்டு வருவேன். ஏன்னா என் வீடு அசோக் நகர், அவங்க ஈகார்த்தாங்கள். இது போயிட்டு வர்றது இல்லை, வாங்கிட்டு போக முடியல சார் நம்மளும் மிடில் கிளாஸ் தானே, 4 வாட்டி எதுவும் வாங்கிட்டு போக முடியாது. அவங்களுக்கு குற்றச்சாட்டு. ஆனால் இருந்தாலும் எப்போது அவங்க அப்பா இல்லாதப்போ ஒரு நோட்புக் வாங்கிட்டு தான் மனசு வச்சு சொல்ல வேண்டிய பாயிண்ட் ஆயிடுச்சா? வேறு வேறு வழி இல்லையே சார். ஒரு வயசு புள்ள மாமா வந்த ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வருவாரு, ஏதாவது இல்லை. ஒரு நாள் 4 வாட்டி போகும்போது 4 வாட்டி ஸ்வீட் வாங்க போக முடியாது. 4 ஸ்வீட் வாங்கி வச்சுக்க, ஒரு வாரத்தில் போகும்போது. ஆனால் ஒரு 10 முறை போனால் 2 முறை வாங்கி தருவோம், இது உண்மை. எந்த கணக்குல சேர்த்துக்கிறது? அவர் போய் சொல்றாரு வாயிண்ட்ல வரவே மாட்டாரு. வாயிண்ட்ல வர மாட்டாரு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த மனுஷன் எச்ச கைக்கு கூட காக்கா கஞ்சனா கஞ்ச பீஸ் சார். இவரு குற்றச்சாட்டுலாம் நியாயம் இருக்குது, ஆனா இன்னும் பகிரங்க பெரிய குற்றச்சாட்டு வரல, அதுக்காக வெயிட் பண்ணுவோம். கேட்பரி டைமிங் ஷார்ட் ஃபார்ம் டாக்கிஸ் ஒரு சின்ன பிரேக். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வரைக்கும் டாக்கெட் டிஷில் ஒரு தங்கச்சி பொண்ணு மாமா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. நல்ல பாயிண்ட்லாம் சொல்லுது. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு விவரமாக சொல்லுது. அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சரி, பர்த்டே பார்ட்டிக்கெலாம் வருவார? வரமாட்டார் சார். அவருக்காக கேக் வெட்டாம நான் வெயிட் பண்ணிட்டு வருவாரு அப்படின்னு பார்த்தா வரவே இல்லை. அன்னைக்கு நான் கேக்கும் வெட்டல, சாப்பிடவும் இல்லை, தூங்கிட்டேன். அவர் மேலே பார்த்தோம் அப்படி பாசம் இருக்கு. பட் ஆனா அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு. அப்படியா? சரி, உன் பக்கம் சப்போர்ட் பண்ணி யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஃப்ரெண்டு, தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி கிட்ட போன மைக் கொடுங்க. எப்படி இப்போ ரேணுகா சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா கடுக்கடுன்னு யார்கிட்டயாவது சண்டை போடுறதே வேலையா இருக்குது சார். ஏன் அப்படி உங்களை பார்த்தா பிடிக்கலையா? அப்படிதான் சார். அவர் கேரக்டர் தான். அவங்க கேரக்டரே அப்படிதான். ஃபேஸ் கட் பார்த்தாலே தெரியுதா வில்ல மாதிரி போஸ். அதுதான் சார், கொஞ்சம் அது வந்து மாற்றிக்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எங்கள் மாமாவை ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமாவை. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. லிஸ்ட் போடுங்க சொல்லுங்கள் என்னென்ன. கடுக்கடுன்னு உழுவுறாரு. என் பர்த்டே கூட வரவே மாட்டார்.
நான் கூட அன்னைக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தா கேக்லாம் கூட வெட்டுவாரு எல்லாம் எதிர்பார்த்தேன். பார்த்தா வரவே இல்லை, வீட்டுக்கே வரல. ஏன் வர்றது அப்படியே புறக்கணிக்கிற காரணம்? என்னுடைய நண்பர், உயிர் நண்பர் ஒருத்தர் அன்னைக்கு உடம்பு முடியாத ஹாஸ்பிட்டல் இருந்தார். அவர் அதுக்காக தான் நான் வந்து போக முடியல. ஒரே ஒரு பர்த்டே எதிர்பார்த்தாங்க, நானும் வரேன்னு சொல்லிருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய நண்பரை பாக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கஞ்ச மாமனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர் வெங்கடேஷ், அவருடைய மனைவி. என்ன ரேணுகா சொல்றதுல கரெக்டா இல்லை சார்? அவர் வந்து சின்ன பொண்ணு, அவளுக்கு நிறைய விஷயம் தெரியல. அவர் சொல்கிறது வந்து நல்லதுக்கு சொல்கிறாருங்கிறத அவள் புரியல. ஏன்னா அவளுடைய ஏஜ் அது மாதிரி. அவர் என்னத்துக்காக சொல்கிறாருங்கிறத அவள் புரிஞ்சிக்காமல், அவர் வந்து பர்த்டேக்கு போலந்தா, ஆனால் வந்து அவருக்கு அவளுக்கு தேவையானதெல்லாம் அவர் அவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுத்து வாங்கி வச்சிட்டாரு. வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லிட்டாரு. அவரால் சந்தர்ப்பம் அது மாதிரி அமைஞ்சது, போக முடியாத சந்தர்ப்பம். அதை வந்து அவள் புரிஞ்சிக்கல. மாமா வரலங்கிறது தான் அது பெருசாக எடுத்துக்கிறாளே தவிர, ஏன் வரலங்கிறத அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. வயசு வயசுன்றாங்க. சரி, நான் வயசு அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவுக்கு வயசு ஆச்சுல, அவரை பேசுகிறேன். வணக்கம். ஆ வணக்கம் சார். உங்கள் பேர்? என் பேர் வந்து வரதராஜன் சார். வரதராஜன். ஆமாம் சார். என்ன இப்போ ரேணுகா சொல்கிறதுல கரெக்டா? ஆமாம் சார், 100% கரெக்டு சார். உங்களை வாடா போடான்னு திட்டுறாரு. வாடா போடால் மட்டுமா பேசுனா பரவாயில்ல சார். சென்சார் கட் நிறைய இருக்கு. ஆமாம் சார். எல்லா இடத்துலையும் அப்படி கூப்பிடுங்களா சார்? எல்லா இடத்துலையும் இல்லை, வெளியெல்லாம் அப்படி பேச மாட்டேன். வெளியெல்லாம் மரியாதையாக பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அப்படியா? அது தெரியும் அவருக்கு. அவர் சொல்கிறாரு சார். உங்களுக்கு வழி இல்லை, ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு பேசுறது தான் பேச்சுன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து வெளியிலனா வெளியில் வந்து பேசுகிறேன் பார்த்தீங்களா. அப்படிலாம் நான் பேசுறது கிடையாது. ஏ டீ கடை இருந்ததுன்னா அந்த இடத்துல உட்காந்து பேசுவேன் நான் அப்படின்வார். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. டீ கடையில் கூட பேசுவார். டீ கடைக்கு கூட? ஆமாம். வாடா போடலாம் உங்களுக்கு. அப்போ கேஷுவலாக வரும் சார். அது நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு கிடையாது, திணிக்கணும்னு கிடையாது. அவராக பேசும்போது சடக்குன்னு அப்படியே ஃப்ளோவில் வந்துடும் சார். உங்கள் சைடில் யார்? உங்கள் நண்பர்? என்னோட நண்பர் வெங்கடேஷ். ஆக்சுவலாக வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்குள்ளே அவன் தான் பேசுகிறாங்க. அப்படிதான் உங்களை ஃப்ரெண்டு பண்ணி நினச்சிருக்காரு. ஆனால் இருந்தாலும் மச்சான் இல்லை சார், சொந்த மச்சான் ஆச்சு சார். சொந்த மச்சான். ரெண்டாவது பாசமுள்ள அவருடைய தங்கச்சிகளுக்கே, அவங்க அக்கா கூட பிறந்தவங்களுக்கே பிடிச்சதுலேயே எங்கள் என் ஒய்ஃப் தான் அவருக்கு பிடிக்குதுன்றாரு. அப்படிப்பட்ட மச்சானை வந்து எப்படி மரியாதை கொடுத்து வச்சுருக்கணும்? பஞ்சாயத்து வச்சுக்கோ. சொல்லுங்கள். இல்லை வாடா போடான்றது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னா அது எப்படி? அது இது வாடா தான். இப்போ எவ்வளோ பாசம் தான் அந்த வாடா போடான்னு பேசுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. அங்கே எதுக்காக வாடா போன? தங்கச்சி, அவன் தங்கச்சி கட்டியிருக்காங்க. அந்த தங்கச்சி மேலே ஒரு ஒரு அன்பில் வாடா படம் பேசுகிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து இது மாதிரி எங்கள் அப்பா வாடா போடா பேசுகிறாங்க, என் போத்ரேக்கு வந்து என் கேக் கூட வெட்டுறதுக்கு வரல அப்படின்றாங்க. ஸோ என்னென்னா என்னென்ன இவர் இருக்கிற துறை என்னது? திரைத்துறை. திரைத்துறை வந்து எத்தனை டைமிங்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்கலாம். அது வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்து அதை அதெல்லாம் கட் பண்ணிட்டு வர முடியுமா? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது என்னென்னா அதிகமாக பேர் சொல்லும்போது அவங்களுடைய இறுக்கம் நெருக்கம் அதிகமாகுது, க்ளோஸ் ஆகுதுன்றாங்க. ஒரு அந்த வகையில் வாடா போடான்றாரு தெரியல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு இன்னும் கோவம் தெரியல. ஏன் எதிர்க்கு எங்கள் அப்பா அப்படிலாம் சொன்னால் எப்படி? என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி கேட்பரி டைரி மின் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் ஒரு சின்ன பிரேக். கேட்பரி டைரி மின் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் ஒரு தங்கச்சி பொண்ணு மாமா மேலே கம்ப்ளைண்ட். நல்லா தான் இருக்குது. அந்த பொண்ணு சொல்லும்போது எங்கள் அப்பா என் முன்னாடி வாடா போடான்றாருங்க, கோவம் வரும் தான். அவர் என்னென்ன எங்க மச்சானுங்க, மச்சான நான் வாடா போடாமல் என்னங்க இது? ஒரு நட்பு ரீதியாக தான் பேசுகிறேன், ஜாலியாக தானே பேசுகிறேன். இப்போ உன் சைடில் யார் உனக்கு சப்போர்ட் பண்ணி பட்டுப்பட்டு பாயிண்ட் சொல்கிறது? ஃப்ரெண்டு சார். பாவம் சார் என் ஃப்ரெண்டு, இது அவள் பர்த்டேக்கு அவங்க மாமா வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா சார். ஸ்கூலில் சாப்பிட கூட இல்லை சார். மாமா வரலன்னு அவர் வந்தால் மாமா சாப்பிட்ருப்பாரு? இல்லை சார், மாமா மேலே அவ்வளோ பாசம் சார். அப்படியா? என்ன அப்படி ஒரு மாமா? அவர் அப்படி பாசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் என்னென்ன பண்ணுவார்? அவர் நல்லா ஜாலியாக பேசுவாராம், வேலைக்கு போயிட்டு வருவாராம், சிடு முஞ்சா விழுவாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஜாலியாக பேசுகிற மாதிரி நடிப்பாராம். ஜாலியாக பேசுகிற மாதிரி நடிப்பார். நடிப்பார் சார். ஹீரோ இல்லை, வில்லன் சார். பாவம் சார் எங்கள் வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். வருத்தப்படுவாங்க. ஓரம் நடிச்சு போயிடுறாரு, சீன் போடுறத தவிர அவங்க நடிக்கிற இடத்துல போய் நடிக்காமல் வீட்டில் வந்து நடிப்பார் சார். தொழில் ரீதியாக வச்சுட்டாங்க.
நடிக்கிற இடத்துல போய் நடிச்சு காட்டாம இங்க வந்து நடிக்கிறது. அவரு பொய்ய சொல்றாரு, ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை வீட்டுக்கு வரேன்னு. அதெல்லாம் வரவே மாட்டார் சார், ஃப்ரெண்டு வந்து சொல்வார் சார், எங்க மாமாலாம் எப்பயாவது வருவாருன்னு. எப்பயாவது வருவாரு, வரும்போது உருன்னு வருவார். அப்படியே யாராவது எரிஞ்சு விழுற மாதிரியே வருவாராம் சார். அப்படியா, எரிஞ்சு விழுற மாதிரியே. சரி ஓகே, இந்த பக்கம் நெருப்பாக தான் இருக்குது, இந்த பக்கம் யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. சார் இப்போ தங்கச்சி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்களே, ஆனால் இதனாலும் தங்கச்சி வந்து எவ்வளோ நாள் கூட கேட்டது கிடையாது, ஏன் வீட்டுக்காரை வந்து இந்த மாதிரி பேசுனீங்க, உண்மைதான் எப்பவுமே போனா சமயத்துல வீட்டுல இல்ல, வீட்டுல படிக்க முடியாத வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்பாக்காக. ஒரு நாள் போனா வெளியே வெயிட் பண்ணிப்பா, என்னடா இல்ல அப்பா சாவி எடுத்துட்டு போயிட்டாரு, வீடு பூட்டி இருக்கு வெளியே இருக்கு அங்கிள் அப்படின்னு. அவரு போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டாரு. என்ன இப்போ அப்ப எனக்கு நிச்சயமா வந்து கேப்பேன் ஏதாவது என்ன இல்ல. அதான் அவன் திட்டுறாங்க, திட்டுறாங்க. ஆமா அது திட்டுறதுதான். அதாவது எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது சார், மனுஷன் தானே. தவறு பண்ணா திட்ட வேண்டியதானே, மச்சா இருந்தாலும் சரி, தன்னுடைய பசங்களா இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியா இருந்தாலும் யாராலும் திட்ட வேண்டியதான். தவறு செய்தாங்கண்ணா அது அப்படி நடந்துக்காத, நீ ஒண்ணு மாத்திக்கன்றோம். சரி இவரு என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், எங்க அப்பா திட்டுறதுதான், எங்க அப்பா திட்டுறத மாத்திக்கணும், அப்பாவை திட்டுறத மாத்திக்கணும். அது வந்து மனசுல வலிக்குது. என்ன திட்டுறாருன்னு, ஒரு வாடா போடா வந்து நட்பு தான். ஆனா எந்த இடம், இடம் பொருள் ஏவல், நம்மளை சுத்தி யார் இருக்காங்க, நம்ம நம்மளை மதிக்கிறவங்க, நம்ம மரியாதை கொடுக்க இருக்க இன்னொருத்தர் வந்து வாடா போடான்னு சொல்லும்போதில் கொஞ்சம் வலிக்கும். அதுவும் அவங்க பொண்ணு எதிர்க்கணும் போது அதுக்கு வலிக்கிறது நல்லா தெரியுது. நம்ம அப்பா என்ன தெரியல, அவரை போய் ஒரு ஏன் வாடா போடான்னு சொல்கிறாரு, அது அதுக்கு அதை தான் சொல்லுது. ஆனால் இது எல்லாத்துலேயும் வெளிப்படையான ஒரு தெரிஞ்சதுனா அவர் சொல்லலாம், வாடா போட என்ன தானே கூப்பிட்றான், பரவாயில்லைங்க மச்சான் தானே அப்படின்னு சொல்லலாம்னா அவருக்கும் வலிக்குது. அவரும் ஓப்பனாக சொல்லிட்டார், இல்லை இல்லை வேணுமென்ட்டே பண்ணுறாப்புல அது. அப்போ இதை பார்க்கும்போது இல்லை இவருக்கு வந்து அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே நினச்சி தான் பண்ணுறாரு அவர். இது பெரிய தப்புன்னு நினச்சில வாடா அப்போ அப்படிலாம் இல்லை, ஃப்ளோவில் அப்படின்னா. ஆனால் இந்த கொஞ்சம் மனசில் கஷ்டப்படுறதால அவங்களுக்கு ஒரு தன்மானம் இடிக்கிறதால நான் இனிமேல் வந்து மேக்சிமம் அவர் பேரை சொல்லியே நீங்கள் கூப்பிட்டா நல்லது அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக இப்போவே அவருடைய முழு பேரை சொல்லி மச்சான் அப்படின்னு சொல்லுங்க. மச்சான் வரதராஜன் கூப்பிடுறேன், மச்சான் வரதராஜன். அது இன்னொரு மூணு வாரம் சொல்லுங்க, மச்சான் வரதராஜன், மச்சான் வரதராஜன், மச்சான் வரதராஜன். ஓகே மூணு தடவை சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அவர் இல்லை நம்மளை தான் கூப்பிட்டாங்களான்னு டவுட்லேயே இருந்தது, வழக்கமாக கூப்பிடுறது இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் மரியாதை கொடுத்துருக்காருன்னும் போது எல்லாம் குழந்தை மனத்தில் எல்லார் மனத்துலையும் மகிழ்ச்சி. உங்கள் வீட்டில் யாராவது இப்படி மரியாதை கொடுக்காமலாம் இருக்காங்களா, கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி பேர் சொல்லி அந்த உறவு முறை மாமா மச்சான்லாம் பேச வைப்போம் அப்படின்னு குட்டீஸோ இல்லை பெரியவர்களோ நினச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சி வரணும். அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, 9003318063. இன்னொரு நம்பரு 9566039162. அதே மாதிரி நீங்கள் இமெயில் பண்ணலாம், feedback@puthuyugam.tv இமெயில் பண்ணுங்கள். கேட்பரி டைரி மில்க் ஷாட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸி. Talk it easy.